புது போன் சைலண்ட் சிபி சிபி சைலண்ட்ல போடு புது போன் வச்சிருந்தவங்க கூட சைலண்ட் குட் ஈவினிங் வணக்கம் ஸோ டான் இந்த படத்தை வந்து தியேட்டரில் ஃபேமிலியாக எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கு இந்த டைமில் டான் ஃபேமிலி திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஸோ அத்தனை பேருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல எல்லா ஃபேமிலிங்களுக்கும் டான் ஃபேமிலி சார்பாக நாங்கள் பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் சீரியஸாக அண்ட் ஃபஸ்ட்டு தியேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வந்தப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க சார் அது நிறைய பேர் ஒரு விஷயம் சொன்னாங்க லாஸ்ட் 40 மினிட்ஸ் பற்றி பேசினாங்க ஸ்டார்டிங் ஃபன் எல்லாத்த பற்றி பேசினாங்க இந்த படத்தை அதிகமாக பார்த்த ஒருத்தர்ட்டேருந்து அந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க சொல்லிங்க படம் எப்படி இருந்தது நானே படம் ஆமாம் நீங்களே தான் ப்ளூ செட்டை வேற போட்டிருக்கேன் படம் எப்படி இருந்து ஒரு 1 மினிட் இப்போ நீங்கள் என்ன வேணால் பேசலாம் ஒரு 1 மினிட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துக்கலாம் நான் பே எடுத்தவன் பேர் ஏதோ சக்கரவர்த்தியா பேரை யோசிக்கிறது யோசிச்சு கஷ்டப்பட்டு அவன் பேரையே வச்சுருக்கான் கதை யோசிக்கிறது கஷ்டப்பட்டு அவங்க அதே பாதி எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ கொஞ்சம் காமெடி இருக்குன்றாங்க அப்புறம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குன்றாங்க போய் பாருங்க இது வரைக்கும் இப்படி பேசி நான் பார்த்ததில்லைங்க சார் உங்ககிட்ட அதே கேள்வி சார் சொல்லுங்க நான் படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது டைரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும் பொழுது என்ன ஃபீல் ஆச்சோ அதே அப்படியே சூப்பர் சார் என்றைக்குமே வந்து மக்களுக்கு எமோஷனை சரியான எமோஷனை கொடுத்தா அதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றத வந்து ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த கதையை சொல்லும் பொழுதே அந்த கால் வெடிப்பு சொல்லும் பொழுது கதையாக கேட்கும் போதே கண்ணீர் வந்துருச்சு எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்க ஒரு நாஸ்ட்ராடாமஸ் மாதிரி தான் சார் நீங்க சொல்ற எல்லாமே நடந்து சம்மர் ட்ரீட்டோ அழகாத வெற்றிடோ சார் இப்போ இந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தீங்க நாங்கள் அது இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம் சொல்லுங்கள் எப்படி இருந்தது படம் நல்லா இருந்ததுங்களா இப்போ வரைக்கும் உட்காந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இன்னும் முழு படம் பார்க்கலன்னா நான் நிறையா தியேட்டரில் போய் பார்த்துட்டேன் ரெஸ்பான்ஸ் தெலுங்கு வெர்ஷன் உட்பட பார்த்துட்டேன் நிறையா சிரிக்கிறாங்க ஸோ நான் என்னுடைய கருத்தாக சொல்ல விரும்பல ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம கருத்தை சொல்லி என்ன செய்கிறது இப்போ மக்களுடைய இதை பார்த்தாச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு சிம்பிளான ஃபிலிம் ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு புதுமையான கதையே கிடையாது அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஆடியன்ஸோட கதை அவங்க கதையை கரெக்டாக எடுத்து அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிடணும்னு நினச்சது தான் ஸோ அதுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை இருந்தது ஒரு படம் வந்து இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற வரைக்கும் தான் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும் அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ங்கிறது ஆடியன்ஸ் கீழே மட்டும்தான் இருக்குது அதை நம்ம வந்து அதை நம்ம யோசிக்கவே முடியாது இது வந்து இப்படி ஆகும் இப்படி ஆகுன்றது நம்ம சொல்லவே முடியாது அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு அழகான வெற்றியாக மக்கள் மாற்றி கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய ரூட்டட் எமோஷன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆடியன்ஸ் திருப்பி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய ரிலீஸுக்கு முன்னாடி நாள் நைட்டு என் ஃபோனை கொண்டு போய் அழகாக ஓரமாக வச்சுட்டு நான் பாட்டுக்கு அழகாக தூங்கி எழுந்திரிச்சு 4 மணி ஷோ கிளம்பி வந்தேன் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் இத்தனை படங்கள் இது நடந்ததே இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கடைசியாக அந்த படத்தில் இருந்த 20 நிமிஷம் இருக்கு இல்லையா எஸ்ஜே சாரும் நானும் சந்திக்கிற சீனில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இதன் மேலே கதை கேட்டதுலேருந்தே ஒரு கதை கேட்டதுலேருந்தே இது மேலே ஒரு தனியாக இதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு போய் நம்ம காமிச்சிடணும் கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு போய் காமிச்சிடணும்னு சொல்லி ஸோ அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும் பொழுது அது வந்து சக்ஸஸ் அதை தாண்டி இல்லை அவங்க கொடுக்குற அந்த பாராட்டு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து விலையெல்லாம் கிடையவே கிடையாது அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது மனசுக்குள்ளே ஒரு இன்னர் பீஸ் ஒன்று கொடுக்குது இன்னர் பீஸ் ஒன்று கொடுக்குது அது புதுசாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி எல்லாருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு top 4 அப்படி வச்சுக்கோமே அதில் யார் யார் நம்பர்லாம் போட வேண்டாம் ஓகே சார் அது வந்து ஒரு ஓசோன் லெவலை தாண்டின ஒரு இடம் அங்கே போயிட்டால் மிதந்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளோட்டிங் தான் ஆமாம் அதில் ஒரு 3 பேர் பக்காவாக சேர் போட்டு உட்காந்துருக்காங்க 4வது 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம ஆள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் எனக்கு தெரிஞ்சு டானோட அவருக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஐ மீன் மை வேர்ட் சும்மா சொல்லணும்னு நான் எதையும் சொல்கிறது இல்லை
நான் நம்பரஸோட ப்ரூஃபோட நான் சொல்லுவேன் எது சொன்னாலும் அதில் என்ன ஒரு சந்தோஷம் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பட்ட பேர் வந்து ஹீரோயின் இருக்காங்க, பாட்டு ரிலீஸ் ஆகி வந்த ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு பட்ட பேர் சார் கூப்பிட்றதே மெழுகுடால் தான் கூப்பிட்றாரு, ஹீரோ வந்து அழகு ஸ்கூல்னு கூப்பிட்றாங்க. எவ்வளோ பேர் இதுக்கு முடி செல்லமானு கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ். மிகப்பெரிய கவிஞர்கள் அந்த மாதிரி எழுதும் அது அப்படியே ட்ராவல் கவிஞரால் பாராட்டப்பட்டவர் நீங்க, இவ்வளவு பாராட்டுகள் தொடர்ந்து சேர்ந்துட்டே இருக்கு. சோ இவ்வளவு ஹாப்பியா இருக்கு. படம் பாத்தீங்களா எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே நான் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்த்தேன். ஒரு லாஸ்ட் 20 minutes என்னால் ஐ குடன் கண்ட்ரோல் மை டியர்ஸ், அவ்வளோ அழுதுட்டேன் நான். ஒரு மாதிரி பர்சனலாக அது கனெக்ட் ஆச்சு, அதனால ஐ குடன் கண்ட்ரோல் மை டியர்ஸ். காலேஜ் டேஸ் ரீலீவ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன், எல்லா குழந்தைங்களேருந்து வயசானவங்க எல்லாருமே தேர் யூனோ அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க, அழுதுட்டாங்க. அது என்ன மாதிரி தான் நானும் அழுத மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அண்ட் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒரு ஒரு சக்ஸஸ் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. சூப்பர். ஸோ இந்த படத்தை வந்து நிறைய லாங்குவேஜ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க டைமில் மலையாளத்தில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண எப்படி இருக்கும்னு சிவாங்கி கிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா நீங்கள் பேசின டைலாக் எவ்வளோ வைரல் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்தது பராமூலே? அது உண்மையிலேயே மலையாளமா? ஆமா சொல்லவா? மலையாளத்திலேயே சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கண்டப்போ இல்லை நான் இங்க ரெண்டும் நான் பிரதீட்சிச்சில, பக்ஷே இப்போ உள்ளே போய் காணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஜாலியாகிட்டு, செகண்ட் ஹாஃப் இங்கே கரைப்பிக்கும் ஞாபகம் வந்து கண்டே இல்லை. இத்தனைக்கே எந்த பிரதீட்சிச்சே இல்ல ഇങ്ങനെ അച്ഛൻ്റെ സെൻറ്റിമെൻ്റ് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു, പക്ഷേ സിനിമയിൽ കാണുമ്പോൾ ഇങ്ങനെ ഉണ്ടാവും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല. സോ ഭയങ്കര ഒരു ഫസ്റ്റ് ടൈം കണ്ടപ്പോൾ ഭയങ്കര എമോഷണൽ ആയിട്ടുണ്ടായിരുന്നു, സെക്കൻഡ് ടൈം കണ്ടപ്പോൾ ഇനിയും ഭയങ്കരമായിട്ട് കരഞ്ഞു. സോ അതാണ് ഈ സിനിമയെന്ന് ഞാൻ ഒന്ന് എടുത്തുകൊണ്ട് പോയ ഒരു എമോഷൻ. இனிமே எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணலாம் 1 minute மலையாளத்துல. ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன் கலை அண்ணா அப்படின்றவர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எஸ்கே என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, பில்லர் ஆஃப் எங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஸோ அஸ் அ ப்ரொடியூசராக எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க என்ன? கண்டிப்பாக நீங்கள் இல்லை, இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இது இன்னும் என்ன ஸ்பெஷல்னா எஸ்கேபியில் பேக் டு பேக், ஸோ அதனால இன்னும் ஸ்பெஷல். அண்ட் சிபி வந்து ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லும் போது என்ன நரேட் பண்ணாரோ அதை அப்படியே பண்ணிட்டார். இது வந்து உண்மையிலே டெடிக்கேஷன் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நானும் அவரும் மிக்சிங்கில் கிட்டத்தட்ட படத்தை வந்து எத்தனையோ வாட்டி பார்த்துட்டோம், பார்த்து 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 அப்பையும் ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு வாரம் ரிலீஸுக்கு முன்னாடி கரெக்டாக இவ்வளவும் நான் இத்தனை வாட்டி பார்த்தும் திருப்பியும் தியேட்டரில் பார்க்கும்போது அழுதுட்டோம், ரெண்டு பேருமே அழுதுட்டோம். அதுதான் உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனுக்கு தியேட்டர்ல எவ்வளவு கிளாப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்துருக்கேன் சார். அதுலயும் அந்த சீன்லாம் அந்த ஒரு மேஜிக் இருக்குல்ல, அது எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல இல்ல, டைரக்டர் வந்து எதையுமே விட மாட்டாரு, ரெண்டே ரெண்டு மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த அது வந்து சார் சேர்த்ததுதான் அந்த இடத்துல ஆட் பண்ணதுனால அதுக்கு ரிப்பீட் அங்க வந்து இவர் இவர் ஒத்துக்கிட்டதுன்றது அதுக்கு உண்மையிலே இந்த இடத்துல நாங்க வந்து சிபி ரொம்ப பெரிய தேங்க்ஸ், பெரிய விஷயம் தான் அவர் ஒத்துக்கிட்டது. அது ஒரு பெரிய இல்ல, எத்தனையோ மருந்து சொல்லி 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 தோத்து ஓடிடுவாங்க சார் சொன்னார்ல அவரு நம்ம அவர் பாப்பாரு முனி சார் லாஸ்டா சொன்னார் சார், வாங்கி தூக்கி போட்டா போறோம்ல, வாங்காமே போட்டு அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம புகுந்து ரெண்டு விஷயங்களை போட்டுட்டோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் சார். அந்த எல்லாரோட ஃபேவரட்டான விஷயத்தை ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு, மாட்டிட்டா பாரு, சும்மாரியா நீ வேற. நான் என்ன ரெண்ட ஒன்று வந்து நான் சொல்லும்போது ஒரு ஏசி குளிராக இருக்கணும்னு சார் வந்து ஐ லைக் யூ ஐ லைக் அப்படிம்பாரு. நானும் அந்த ஸ்வேதா மிஸ் பார்த்துக்கிட்டு போகல, தடிக்கு விழுந்து பிடிச்சி பார்த்துட்டு பின்னாடி வந்து இந்த அன்பாளர் இருக்கார்ல
அது ஒண்ணு இருந்திருந்தா இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டு இடத்துல கை வச்சிட்டாரு. ஸோ ஸ்கூல் போர்ஷனில் பார்க்கும்போது நிறைய மேட்டர்ஸ்லாம் அதில் ஸ்டார்டிங்கில் பக்கத்தில் பார்க்காத அப்படி ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் எடுப்பீங்க, எடுக்கிற வரைக்கும் அது நார்மல் சீனா பார்த்தா கிழிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் பாருங்க. அந்த இடத்துல அதெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆகுது இல்லை உங்களுக்கு. அது என்னால் முடிஞ்சு சேர்த்தது இருக்கு சார், கொஞ்சம் சார் அது அது அப்படி போட்டு விட்டு ஓடிடுற என்னால் முடியாது சார், இது ஒர்க் ஆகும். அப்போ பரவாயில்ல தூக்கவே அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டியா அந்த மாதிரி இது சில விஷயங்கள் அந்த மாதிரி சேர்ந்தது இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல்லனா எதுனா, எனக்கு எனக்கு பிடிச்சது எது சொன்னா இந்த இந்த விஷயம் செம்மையா ரொம்ப பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு வெளியே வந்து சொல்றது ஐயா பர்னிச்சர் கடை வச்சிருக்க எங்க அப்பனே வரப்பா இருக்கா உங்க அப்பா ஏறிப்பு போலீஸ் அந்த என்ன புரியலையே திருப்பி பேசணும்னா முடியலையா நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு அதை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க சார். கிட்டத்தட்ட இந்த பேங்காக் லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சு. கொரியன் தான், கொரியன்ல கொஞ்சம் மதுரஸ் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் புதுசாகி போச்சு. அன்னைக்கு அனி சார் வீட்டுக்கு போயிருந்தோம், வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒன்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கேக்குறாரு, அவருடைய ஓட்டுநர்கிட்ட கேக்குறாரு அந்த அண்ணன்ட்ட, இட அக்காவ அம்ச்சா சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்ன, சாப்பாடு வாங்கிட்டு அப்ப வந்து கேட்டுருந்தாரு. நான் உடனே திரும்பி அப்பா. பட் ஸ்கூல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் வந்து டாக்டர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் ஸ்கூல் போர்ஷனோட செகண்ட் டே. நான் அந்த ரிலீஸோட இவங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷனோட கான்ஃபிடென்ஸை நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். அதே வந்து அவர் எவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் அப்படி தூக்கி போட்டு. அந்த ப்ரேயர் சீன் தானே, அந்த ப்ரேயர் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு அழுதுகிட்டே பார்க்குது ட்ரெய்லர்லோட அந்த. ஆமாம் ஆமாம் சார், அது அவங்க எனக்கு ஸ்கூல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த கியூட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே செம்மையாக இருக்க என்னதான்டா இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சீனே ரொம்ப பிடிக்கும், பென் எடுத்து தூக்கி போட்டு சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதை என்ஜாய். இல்லை ஒரு ஒரு சினிமான்றது இருக்கு இல்லையா, சினிமாவில் என்ன நல்லது கிடைக்குதுன்னா நம்மளுடைய லைஃப்பை டைம் மிஷின் ஒன்று கிடையாது, ஆனால் நம்மளுடைய லைஃப்பை திரும்ப போய் வாழ்ந்துட்டு வரதுக்கான. எனக்கு 37 வயசு இப்போது, நான் 17 வயசு பையனாக அதில் நடிச்சிருக்கேன். நான் போய் என்னுடைய அந்த லைஃப்பை பார்த்தோன்னே என் ஸ்கூல் என்னோட 5 வயசு மூத்த வராது. ஆமாம் சார், என்ன பண்ணுறது சார், இன்னும் டைம் ட்ராவலே இருக்காரு. அது பார்க்கும்போது நான் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த அப்படி ஒரு சம்பவமே நம்ம லைஃப்பில் கிடையாது. எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வெக்கம்லாம் வருது தியேட்டரில் அப்படிலாம் வருது. அந்த அந்த போர்ஷன் ஃபுல்லாக கிரெடிட் வந்து ஆப்பிரிக்கால இருக்க ஒருத்தர்லாம் அந்த ரீல்ஸா பண்ணி போட்டிருந்தாரு, பார்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிவாங்கி இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கோம் சிபி சார், இப்ப நீங்க என்ன செய்யணும்? இல்லம்மா அந்த சீன் ஆப்பிரிக்கா வரைக்கும் ரீச் ஆனது உன்னாலதான் நீ சொல்லிப்பா, உனக்கான ஒருத்தி கண்டிப்பா வருவா நான் தான் சொல்லுவேன். கட் பண்ணா நீங்க வருவீங்க, அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த தியேட்டர்லாம் பாக்குறப்போ. அதுக்கு எவ்வளவு ஹாப்பி சிவாங்கி? ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. நான் வந்து அந்த மொமெண்ட் எப்படி தெரியல, நாங்க எல்லாம் ஒன்னதா உட்கார்ந்து பார்த்தோம். அம்மா அம்மா அப்பாவுக்கு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வயத்துல ஒரு மாதிரி கலக்கலா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மள டிவியில பார்த்தாங்க பெரிய ஸ்கிரீன் நம்மள ஏத்துப்பாங்களா அப்படின்னு. ஆனா அது நல்ல சப்போர்ட் கொடுத்த ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, என்ன சொன்னேன் இப்போ இவர் வந்து ஷோல வந்து எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்லையா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படின்னு வந்து சொன்னதுனால தங்கச்சியா பார்த்துட்டு இப்படி நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கெல்லாத்துக்கும் காரணம் வந்து
சாருக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்டுறேன் ப்ளீஸ்ண்ணே, ரொம்ப நேரமாக நீங்களே கேட்டுருங்க, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது தான். ஆமாண்ணே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ண்ணே, சீரியஸாக படம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு, அதான் நான் சொன்ன மாதிரி நான் நிறைய சத்யம் தேட்டர் தேவி தேட்டர்லாம் நான் உட்காந்து பத்து ரூபா டிகிரில் பல படம் பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஸ்க்ரீனில் ஒரு படம் ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும், அது டானில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்கு சிவி சாருக்கும் உங்களுக்கு கல்யாணுக்கு என்டையர் டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பெருசாக சொல்லணுன்னே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அந்த மொமெண்ட்டே செம்ம ஹாப்பி. நான் டான்ஸுக்கு என்ன சொன்னேன், அந்த அந்த சீன்லாம் வந்து உண்மையிலே ஃபுல்லாக இந்த இறங்கி குத்துவோம் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் மாதிரி இருந்தது. ஸோ அது இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பினேன். அந்த சீன்லாம் என்ஜாய்டிட்டேன், செம்ம ஹாப்பினேன். கதையை அவர்தான் எடுத்துட்டு அறுதி எடுத்துட்டாரலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லாருக்கும் கேஸ் போட்டால் அந்த படத்தை நானே கூட கேஸ் போடுவேன். என் கதை எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கோடி கேஸ் ஃபைல் கோர்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகி சிபியே ஒரு கேஸ் போடுவேன். இன்னும் நம்ம நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அப்போது ரியல் லைஃப்லேருந்து நிறைய இன்சிடென்ட் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியும். இதில் இருக்க அந்த லவ் போர்ஷன் சிபி அவர் நிறைய கேட்டாங்கன்னு ஒரு ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே புதுசு, அவங்களுடைய கேரக்டர், அவங்க பேசுற வசனம், அவங்க போடுற ட்ரெஸ், எல்லாம் சொன்னேன். அது இப்ப என்னன்னா ஏன் வைக்க சொன்னீங்க, தேவையில்லாத பேசாதீங்க, கண்ணாடி போடும். ஏன் போடும், நீங்க ஒரு சைடா கூட கண்ணாடி சார், ஸ்கூல்லையும் ஒரு பொண்ணு, காலேஜ்லயும் ஒரு பொண்ணு. பூமிநாதனுக்கு ஹீரோயின் அந்த மீம் இப்ப பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சாரும் அங்க போயிட்டு அந்த தாஜ்மஹால் போட்டோ போட்டு வந்து அது ஒரு மீம் பார்த்தேன் சார், கேஜிஎஃப் டைலாக போட்டு எல்லாரும் பிரியங்கா மோகனை பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் ஸ்வேதா மிஸ் ஒரு போட்டோல ரவுண்டு போட்டு போட்டிருக்காங்க சார். அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படத்தை பொறுத்த வரைக்கும் சாருக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கல்யாணம் ஆச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் ஆச்சு, ஒரே ஷாட்ல தான் காட்டியிருக்கோம். அது ஒரே ஒரு ஷாட் தான் காட்டு, அது யாருக்கும் தெரியாத மாதிரி. அதே மாதிரி மாசம் மாசம் ரிலீஸ் இருக்கிறது இப்போ உங்களுக்கு தான், எல்லாருக்கும் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டைம் இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு பிளான் வச்சிருக்கீங்க நீங்க, வேற வேற டைப்ல, வேற வேற டைப்ல, அப்படினா ஒண்ணு, அப்படினா ஒண்ணு, அப்படினா ஒண்ணு, அப்படி ஒண்ணு, பேப்பர்ல ஒண்ணு, ஓடிடில ஒண்ணு, ஈச் ஒன் டேக் ஒன் ஹேவ் ஃபோன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃபே சார். சார் ஒரு சில சீனை வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ ஃபீல் ஆகும், அழுவும், ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி சமுத்திரகனி சார் அந்த இன்டர்வல் ரெயின் எஃபெக்ட்ல வந்து காலேஜ்ல வர ஷார்ட்ஸ் அடி தொப்பு 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 அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அந்த இருந்த எல்லா ஆடியன்ஸ், சாரி ஆடியன்ஸ் இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் அங்க கிளாப் தட்டினாங்க. ஒரு ஃப்ரேம்ல 5 சிங்கங்க இருக்க மாதிரி ஸ்கேனர் இருக்காரு, சந்திரகிரி சார் வர, எஸ்ஜி சார் வந்து கொடையில இருந்து இப்படி வெளியே வருவாரு, பாக்குறப்பே ஒரு பயம் இருக்கும். இவர் அங்க இருந்து இப்படி பண்ணுங்க அப்படி எல்லாம் சிங்கப்புலியான வருவார், எல்லாரும் இருக்கிற ஒரு ஷார்ட் இது. ஆனா அந்த ஷார்ட் சீன் அதெல்லாம் படத்திலேயே ஒரு சீன் முடிஞ்ச உடனே டைரக்டர் சிரிச்ச ஒரே சீன் அந்த சீன் அது நம்மள சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குல. சார் அது ரீசன் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சார், என்னன்னா இந்த படத்தோட சோல் அப்பா, அப்பாவோட வெரி ஃபர்ஸ்ட் டே அது. அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேல அவருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சீன், ஸோ அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா என்டையர் ஃபிலிம். ஏன்னா அது வரைக்கும் உங்கள் எல்லாருமே பார்த்துட்டேன் சார், எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு சார் எனக்கு. அது அது வரைக்கும் நான் பயங்கரமா இதாகிட்டு இருந்தது, பதட்ட உள்ள இருக்க வெளியில காட்டாம ஐயோ வர்க் ஆயிடும். அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்த உடனே வர்க் ஆயிடுச்சு, மனுஷன் அவரு என்ன பண்ணாரு ஐயா அண்ணா சார் உள்ள இங்க இருந்தே சொல்லு சொத்துன்னு கைய மட்டும் வச்சிடறேன்ட்ட நானு.
உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் ப்ரொடியூசரா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறப்ப நிறைய இருக்கும். சோ ஆர்டிஸ்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த ஜலபுலஜம் சாங் இருக்குல்ல, அது வந்து நாங்க ஒரு டைம் வச்சிருந்தோம் இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள பண்ணணும் அப்படின்னு. சோ அதை வந்து அவரு ஈஸியாக ஆடிட்டார். அது லாங் டேக்கு, சிங்கிள் சிங்கிளாக அப்படியே பேட்ச் பேட்சாக எடுத்து. அன்றைக்கெலாம் எனக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய. நீங்கள் அந்த பாட்டை பாருங்கள், அந்த பாட்டை வந்து மூணு நாளில் தான் எடுத்தோம். இதில் என்னென்னா அன்றைக்கி மழை வேறு, ஸோ எங்களுக்கு ஃபுல் த்ரீ டேஸும் கிடையாது, ஒரு டூ அண்ட் ஹாஃப் டேஸ் இருக்குமா போயிடுச்சு. ஹாஃப் டே சாங் மழை பெய்யுது, நாங்கள் ரெண்டு பேரும் கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம் அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து ஆர்சல் தான் சார் ஃபுல்லாக, அதுதான் நமக்கு உடம்பு எலக்ட்ரோலைட் குளுக்கோஸ் எல்லாம் வச்சாச்சு. இதுல தான் சார் ரெண்டு நாள் வாழ்ந்தேன் நான். இந்த ரெண்டு கால் இப்படி போகுவோ, அப்புறம் இது வந்து இப்படி போகுவோ, அது எல்லா காலேஜ்ல எல்லா பசங்களும் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரீல்ஸ் பண்ணி. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சிபி கதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்பொழுது எனக்கு இந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கு, இந்த இடம் வேற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சிபின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சிபி போயிட்டாரு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம், எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அது நான் ஒரு படம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா யோசிப்பேன். நான் அதை யோசிச்சுட்டு டெசிஷன் எடுத்த பிறகு நான் இதுவரைக்கும் என்னுடைய டெசிஷன் எந்த படமே எனக்கு வந்து இந்த படம் பிடிக்காத படம் அப்படி எனக்கு ஒன்று கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாக வேணால் இது நல்லா போச்சு அப்படி ஒன்று இருக்கலாமே, எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது வரைக்கும். ஏன்னா அவ்வளவு யோசிச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு படம் டெசிஷனுமே எடுத்திருக்கேன், அது எனக்கு பிடிச்சதான் செஞ்சுருக்கேன், அதனுடைய எல்லாத்துக்கும் நான் பொறுப்பும் நான் எடுத்துக்குவேன் நான் எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து இவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ கலைபுரோட்ட போயிட்டு கேட்குறேன், உண்மையை சொன்னீங்கன்னா எங்கள் ரெண்டே பேருக்கு மட்டும்தான் இந்த கதை பண்ணணுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இல்லை. சுற்றி இருந்து யாருக்கும், நான் அவர் ஆனந்தன் சொல்லி என்னுடைய நண்பர் இருக்கார், எங்கள் மூணு பேர் மட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி கதை வரலையே, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு காலேஜ் ஸ்டோரி வந்து அந்த ஆங்கிள் தான். இவ்வளோ பெரிய வெற்றியை கணிச்சோன்னா சொன்னால் அதுதான் போயிடும், அது கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்சது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த படம் ஒர்க் ஆகிடும்ன்றது தான். அப்போ இவரோட நிறைய பேசுவோம், வேறு ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஃபோன் அடிப்பார், இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் டீமாக போங்க ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எனக்கு இது வந்து இப்படி இந்த படம் இது வரைக்கும் வந்த படங்கள்லாம் ஒர்க்காக சொல்கிறேன், பிடிச்ச படம் எல்லாமே இருக்குது. நான் அவ்வளவு டீப்பாக இதுக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டியது, ஏன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு இதன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு, நமக்கு மட்டுமே நம்பிக்கை இல்லாமல் இப்போ இது சரியாக அடித்து காட்டணுன்றது ஒன்று இல்லாது. அதுக்கு இவர் வந்து என்னெல்லாம் ரெண்டு பேரோட டெசன்ஸுமே ப்ராடக்ட்டுக்கு என்னன்றது தான். ஸோ இப்படி தான் இதுக்குள்ளே யார் சேர்க்கணும், எப்படி வரணும் அப்படின்றது. அப்புறம் அவர் வந்து பாலாவும் காளி வெங்கட்டும் இருந்துடணும், எனக்கு பைலட் ஃபிலிமுக்கு வந்தாருன்னு ஓகே அவங்க இருந்துடணும். நான் வந்து நம்ம சைடுலேருந்து எனக்கு வந்து விஜய் ப்ரோ இருக்கணும், எனக்கு சிவாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்புறம் இவர் வந்து படம் நடந்து ஸ்கிரிப்ட் நடந்துருக்கும் போதே பிரியங்கா மோகன் இவங்க ஹீரோயின் அந்த நல்லா இருக்கும்னாங்க, டாக்டரில் இவங்க தான் ஹீரோயின், நீங்கள் வேறு யாராவது ஹீரோயின் பாருங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் கலை ப்ரோ வந்து சொல்கிறாரு, பிரியங்கா வந்து இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, செல்லம்மா பாட்டில் ஹிட், அவங்களை எப்படியும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிரும், அப்போ அவங்களே ஒரு ஒரு ஸ்டார் ஹீரோயினாக தான் இருப்பாங்க, ஏன் அடுத்த படமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். இப்போ இந்த மெயின் கேரக்டர்ஸுக்கு வருது, ஓகே நம்ம எல்லாமே ஓகே, இந்த பூமிநாதன் யார் பண்ண போகிறார் அப்படின்றது. இவர் கதை சொல்லும் போதெல்லாம் சார் மாதிரியே சொல்கிறார், சார் இதை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது. வேற யாராவது சொல்லிட்டு போகிறாங்க இல்லை, இதுக்கு ஜெய சூர்யா சார் நடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம் சார், சொல்லும் போது ஒரு ஜாலி இருக்கு, பண்ணுவாங்களா இப்ப அதே மாதிரி அப்பா யார் பண்ணணும் அப்படிங்கும்போது சமுத்திரகனி சார் கேட்போம் அப்படின்றது. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, இதுக்குள்ளே இருக்கிற அந்த 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 ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த அப்பான்றவங்க எப்படி இருக்காங்க, இன்றைக்கி இந்தியன் ஃபாதர் மெஜாரிட்டி எப்படி அவங்களுக்கு தெரியாது, பாவம் அவங்க வந்து ஒரு கடுமையாக இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து தெரியாது. நாளை அடுத்த மாதத்தை அடுத்த மாதம் பார்த்துப்போம், இந்த மாதம் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா ஓகேன்ற. இது சமுத்திரகனி சாருக்கு கிராக் ஆகிடும். நம்மளே எஸ்கே ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணாங்க, காப்பி பேசிஸ்லேயே எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலம், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இதை எடுத்துட்டு போய் நாம என்ன கேட்டோமோ இதை ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான். இன்னும் ஒருத்தர் மட்டும் சேர்த்துக்கிறேன், இதெல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் மியூசிக் யார் பண்ணணும் போது அவர்கிட்ட கேட்டேன், சார் அனி சார் இருந்தா நல்லா இருக்கு சார், ஒரு மாதிரி யூத் உங்களுக்கு தான் அப்படியே செட் ஆயிடுச்சு. ஆமா சார், ஆனா இது வரைக்கும் வந்து
ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியாமல் டைரக்டரோட இது இல்லாமல் நம்ம போய் கேட்டதே இல்லை சார். படம் பண்ணணும் சார், நம்ம ஒரு படம் பண்ணுவோமான்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை சார். ஏன்னா அப்படம்னு வரும்போது மட்டும் ஒரு மியூசிக் டைரக்டரே எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படி போயிடும் சார். ஃப்ரெண்டு என்னென்னலாம் பேசுவோம் சார், நாங்கள் எல்லாமே பேசுவோம் சார். போயிட்டு இந்த மாதிரி இருக்குது, நான் இதுங்க கேட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குது உங்களுக்கு ஓகேவா பாருங்கள் சார்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியாலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே நல்லாயிருக்கு, ஜாலியாக நம்ம ஒன்று பண்ணிவிடுவோம் இப்படி ஒன்று பண்ணிட்டே இருப்பார் சார். கதை சொல்லும் போதெல்லாம் இப்படியே கேட்டே இருப்பார் சார். ஓகே நைஸ் நைஸ் ஜாலியாக ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஜலபுல ஜங்கிலேருந்து அவர் கொடுத்த வைப். ஸோ இப்படி இப்படி சேர்ந்தது தான் இந்த படம். அப்பா வந்து அப்பா பண்ணது எல்லாமே கரெக்டு அப்படி சொல்கிற படம் இல்லை அது. ஒரு அப்பாவும் தான் மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுறது, ஒரு வாத்தியாரும் தான் பண்ண மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுறது, ஒரு மாணவன் அவன் ஆப்வியஸாக ரியலைஸ் பண்ணியே ஆகணும். இவங்களுக்காவது வேறு பெர்செப்ஷனாவது இந்த லைஃப்பை பற்றி, அவனுக்கு எந்த பெர்செப்ஷனுமே இல்லாமல் எல்லாமே எல்லாருமே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ மூணு பேரோட ரியலைசேஷன் தான் இதில் நான் பார்த்த ஒரு புது விஷயம். அண்ட் இன்னொன்று, ஹீரோ நான் தப்பு அப்படின்னு ஸ்க்ரீனில் சொல்கிற படங்கள் நமக்கே கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ ரியலைசேஷன் அந்த மூணு பேருக்குமான ரியலைசேஷன் இருந்தது. அவரும் சௌந்தர்யன் சார் நல்லா செலுத்தாரு. இந்த மாதிரி பையனை வளர்க்குறது எப்படின்னு கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லை. நானும் பசங்க சைக்கிளில் விழுந்து விழுந்து கற்றுக்கிற மாதிரி தானே நமக்கு பிள்ளை வளர்க்குறது, தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியிருக்குன்னு. ஸோ அதுதான் அவருடைய ரியலைசேஷன். ரிவ்யூ பற்றி பேசும்போது தோசிருந்தாங்க, என் பையன் இப்போ வந்து என் கூட கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகிறான் சொன்னாங்க. அது அதுதாங்க ரியல் வெற்றி. சார் ஒரே வீட்டில் இருந்த சார் பையன் ஃபோன் பண்ணி நான் இனிமேல் இந்த அப்பா கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்கிறதும், அதே வீட்டில் அப்பா ஃபோன் பண்ணி இனிமேல் பையன் பேச்சு நம்ம கேட்கணும் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதும் ஒரு அருமையான விஷயமா இருக்குது. ஸோ அந்த அன்டோல் லவ் அப்படின்ற விஷயத்தை மட்டும் லாஸ்ட்டாக பேசி கன்க்ளூட் பண்ணலாம்னு ஆசைனே. கல்யாணம் உங்ககிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன் மெசேஜ் அன்டோல் லவ் அப்படின்ற அந்த வார்த்தை கீழே நீங்கள் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லை நான் ஆப்வியஸாக எங்கள் அப்பாவுக்கு தான். இந்த கதை சிபி சொல்லும் போதே கனெக்ட் ஆனது கிட்டத்தட்ட எனக்கும் எங்கள் அப்பாக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பும் அதுதான். ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் மை ஃபாதர். ஓகே சிவாங்கி. ஏன் அதே தான், ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று கனெக்ட் ஆச்சு. எஸ்ஜே சாரோட கேரக்டர் கடைசியில் இது உனக்கு காலேஜில் ஏதாவது எடுக்கணும்னா பெர்மிஷன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு. எங்கள் என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எல்லாருமே படிப்பாங்க, நான் மட்டும் தான் படிக்க மாட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி வந்து போய் வந்து கேட்கும்போது, மேம் நான் பாட்டு பாடுவேன், என்னை வெளில கல்ச்சுரல்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ப்ரைஸ் வாங்குவியா அப்படின்னு கேட்டாங்க. ஆ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகிட்டு மேம் ஒரு செம்மு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே எல்லாரையும் பெருமைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அங்கே மேம் பேர் வந்து சிந்து மேம். அப்புறம் வந்து குக்குத் கோமாளி வந்தது. வந்தப்போவும் சரி ஓகே எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. அதுதான் வந்து என்னோட. ஸோ அது வந்து என்னோட காலேஜ் எனக்கு அப்படியே அந்த சீன் வந்து எஸ்ஜே சார் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயம்தான் வந்து எனக்கு. சூப்பர் சிந்து மேம்க்கும் அப்போ தேங்க்ஸ். சிந்து மேம் பிரியங்கா நீங்க? எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம். கோயில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. சொன்னேன் உங்களுடைய கண்டிப்பாக இதை பார்க்குறப்போ எப்படி கனெக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் என்ன. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்டோல் லவ் வாட்ச் சொல்லுங்கள். அன்டோல் லவ் ஆக்சுவலாக அந்த அப்பா கைத்தட்டுற மாதிரி இருக்க சீன் வந்து நான் தான் சிபிட்ட கேட்டு அதை வைங்க அப்படின்னு சொன்னேன் நான் இந்த படத்தில் எண்டில். ஆனால் அவர் இப்படி விஷுவல் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. நான் அப்பா எங்கேயோ இருந்து கைத்தட்டணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எவ்ரி டைம் ஏதோ ஒன்று பண்ணும்போது இங்கே எங்கேயோ இருக்காங்க அப்பா, எங்கேயோ கைத்தட்டுறாங்க, என்னோ என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அன்டோல் லவ் அப்படின்னா அது அப்பா கிட்ட தான். அப்பா நான் தொட்டிருக்கேன், கட்டி பிடிச்சதில்லை, முத்தம் கொடுத்ததில்லை, அது எல்லாத்தையும் இப்போ என் பையனுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். படம் முடிஞ்ச உடனே தேட்டர்லேருந்து வெளியே போகும்போது அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னேன். டைரக்டர் மதுமிதா அவங்க கோவாவில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் படம் முடிஞ்சு வெளியில் போகும்போது ரெண்டு பேரும் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, என்னப்பா பண்ணுற எப்படி இருக்கேன்னு சொல்லி. அதனால நான் கலை புரோட்டை நான் எல்லா படத்துக்கும் கலெக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டே இருப்பேன். இந்த படத்துக்கு நான் கேட்கல, நான் இது வந்து 100 crore 200 crore தாண்டின ஒரு சக்ஸஸ் இது. ஸோ அது இப்போ செகண்டரி ஆகிடுச்சு. எனக்கு எல்லாரும் அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்களே, என்னால் முடியாது அவங்க செய்கிறாங்கல்ல. ஸோ இதுதான் எனக்கு. சார் உங்களுடைய வாழ்க்கையில் அன்டோல் லவ்னா யார்? அன்டோல் லவ் கிடையாது எங்கள் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்வீட். அது வந்து இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றது இல்லை, இந்த இந்த ரிதம் கிடையாது. மை டாட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. எங்கள் அம்மாவும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே அது என்ன சொல்கிறது, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வந்து ஒரு செல்லமாக இருக்கும்போது துரையோன்னு கூப்பிடுவார், துரையோ
ரொம்ப படிக்கக்கூடாது, போய் படங்கடம் பார்த்துட்டு வருமே அப்படிம்பாங்க எங்கள் அப்பா. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து ரெண்டு பேரும் ஸ்கூல் டீச்சர், அப்போ வந்து ரெண்டு பேருக்கு சேர்ந்து 3500 சம்பளம். நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் மூணு பேரும் மெட்ராஸில் இருக்கோம். அப்போது வந்து மெஸ் பில் வந்து 1000 ருபீஸ் ஒருத்தருக்கு. ஓகே, ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் மெஸ் பில். அதில் காஸ்மோ மெஸ்ஸில் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிப்பார். அவங்க சம்பளம் 3500 தான். ஸோ 3000 இருந்துச்சுட்டு வெறும் 500 வச்சுக்கிட்டு தான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஒரு மொப்பெட்டை அதுக்கும் பெட்ரோலை போட்டுக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே கிரேட் லவ்னு என்னத்தை சொல்கிறது இல்லை. அந்த காலு 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 ஷாட் இருக்கு இல்லையா, அது வந்து இதயத்தில் அவ்வளோ காயம் இருந்திருக்கும், வயிற்றில் இருந்திருக்கும். இன்னி வரைக்கும் என்னால் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் வாழ முடியுதுன்னா அந்த 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 சொல்லாத அன்பு இல்லை, சொல்லிய அன்பு, அது காட்டிய அன்பு. அது ஸோ இந்த கேள்வி வர்றதுக்கே காரணமாக இருந்தீங்க டைரக்டர் சிபி அவர்களே. ஸோ அன்டோல்ட் லவ் ஃபிலிம் பை சிபி சக்கரவர்த்தி. அன்டோல்ட் லவ் அப்பா தான். அப்பாவை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது எப்போவுமே. அந்த ரியலைசேஷன் தான் இந்த படம். சரி, ரொம்ப எமோஷனல் ஆகிறோம். ஓகே ஓகே, ஆமாம். இன்டர்வியூ நம்ம படம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜாலியாக இருந்தது, லாஸ்ட்டாக எப்படியே முடிச்சிருவோம் கவர் ஃபோட்டோவோட. ஓகே, ரியாக்ஷன்.